ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய கொஷின்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய இயர்ஸ் வர தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் ஏழு கூட்டுறவு வார விழா நடைபெறும் நாள் நவம்பர் பதினான்கு முதல் இருபது வரை வங்கி பினான்சியல் இயர் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி வரை குடும்ப நலத்திட்ட அறிக்கை தந்தவர் பேராசிரியர் மால்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேராசிரியர் மால்தஸின் தத்துவம் ஜனத்தொகை பெருக்கல் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம் இந்தியாவில் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது சௌத்ரி பிரம் பிரகாஷ் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜூலை ஒன்று முதல் கூட்டுறவு நகர வங்கி எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது பெரிய காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவுச் சங்கம் பிஎஸ்சிஎஸ் எத்தனை நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு இந்திய உரிமையல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய லெவாதேவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திய இடையளவு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய ஒப்பந்த சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சர் ஃப்ரெட் ஃப்ரெட்டரிக் நிகல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பஞ்சக்குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு அறிக்கை தந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டூர்பனே பஞ்சக்குழுவின் பரிந்துரை எது வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள் சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் பிரக்ட்ரி நிக்கல்சன் டூர்பனே இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சர் எட்வர்ட் லா குழு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டவுன்சென் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு நிலவள வங்கிச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டேசாம் ஆண்டு சட்டத்தில் பிறகு மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கிகள் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே பத்தொம்பது மாநில நிலவள வங்கி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய நிலவள வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தமிழ்நாடு மாநில தொழில் கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று செப்டம்பர் தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இயர்ஸாக தான் இருக்கும் ப்ளீஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு மைண்டில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் போன வீடியோவில் நான் கொடுத்த கொஷின்ஸும் இதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே போதும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கிட்டே அட்டன் பண்ணிடலாம் ப்ளீஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கொஷின்ஸ்லாம் கிடைக்காமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் எழுது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ For watching, thank you.